நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ஆரோக்கியமான நாளாக அமையது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு, கிழக்கு பகுதியில் கழிவுநீர் தொட்டி அதாவது செப்டி டேங்க் அமைக்கலாமா? இன்னும் நிறைய மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா குழப்பங்கள் இருக்கிறது. இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை. அன்னதானம் செய்தால் புண்ணியம், காசி சென்றால் பாவம் போகும், ராமேஸ்வரம் சென்றால் புண்ணியம் என்று சொல்வார்கள். ஆனால் பெத்த அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும், வாழ்வில் வந்து அடுத்த கட்டம் போக முடியும். இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். கிழக்கு பகுதியில் செப்டி டேங்க் அமைக்கலாமா? என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் நான் பார்த்துருக்கேன். கிழக்கு நடுப்பகுதி, தென்கிழக்கு பகுதியில் செப்டி டேங்க் அமைத்துவிட்டு பெண்களுடைய உடல்நிலை வந்து மிக மிக மோசமான நிலைக்கு சென்று அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து விழிப்புணர்வு தெரிஞ்சதுக்கப்புறம் அது வந்து சரி செஞ்சுருக்காங்க. தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா இடம் இல்லை, எனக்கு கிழக்கு பக்கம் மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்ட்டு தென்கிழக்கிலையோ கிழக்கு நடுப்பகுதியில் அமைக்காதீர்கள். பெண்களுடைய உடல்நிலையை சிறுக 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 வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய செல் அரிக்கிற மாதிரி அரித்துவிடும், மனநிலையை பாதிக்கும், உடல் ஆரோக்கியம் கெடும். அதனால் தென்கிழக்கு கிழக்கு பகுதியிலோ தெற்கு பகுதியிலோ கிழக்கு நடுப்பகுதியிலோ செப்டி டேங்க் வந்து கண்டிப்பாக அமைக்கக்கூடாது. ஏன்னா செப்டி டேங்க் நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா அது வந்து வீட்டினுடைய வடமேற்கு வடக்கு பகுதியில்தான் அமைக்க வேண்டும். ஏன்னா அந்த கழிவிலிருந்து ஒரு வாய்வு உருவாகிறது, அது தென்கிழக்கிலோ தென்மேற்கிலோ வடகிழக்கில் பகுதியில் அமைக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் வந்து கெடுகிறது. இது நீங்கள் நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடம் இல்லை அப்படின்ட்டு தென்கிழக்கு பகுதியில் அமைத்து விடுகிறார்கள். அதனால் ஏற்படும் மருத்துவ செலவுகள் வந்து அதிகமாகிறது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் செப்டி டேங்க் அமைத்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து உடல் ஆரோக்கியம் சீர்குலைந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து வடமேற்கு பகுதியில் மாற்றி நல்லா இருந்த நிறைய என்னுடைய வாஸ்து வாடிக்கையாளர்கள் நான் பார்த்துருக்கேன். அதனால் தயவு செஞ்சு கிழக்கு நடுப்பகுதியிலோ தென்கிழக்கு பகுதியிலோ செப்டி டேங்க் அமைக்காதீர்கள். இந்த கழிவுநீர் தொட்டி அதாவது செப்டி டேங்க் அமைப்பதில் வராகி வாஸ்துவினுடைய விதிமுறைகள் என்ன அப்படின்னா, ஒன்று, வடமேற்கு வடக்கு பகுதியில் தான் அமைக்க வேண்டும். கழிவுநீர் தொட்டி இரண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டினுடைய சுவரையோ தாய் சுவரையோ வந்து ஒட்டாமல் அமைப்பது சால சிறந்தது. மூன்று, செப்டி டேங்க் வந்து தரையோடு தரையாக தான் இருக்க வேண்டும். நான்காவது, செப்டி டேங்கை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு வடக்கு பகுதியை தவிர மற்ற எந்த பகுதியிலுமே கண்டிப்பாக வரவே கூடாது, அது வந்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும், மருத்துவ செலவுகள் வந்து அதிகரிக்கும். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அந்த கழிவுநீர் தொட்டி செப்டி டேங்க் அமைக்கும் பொழுது அது தரையோடு தரையாக தான் இருக்க வேண்டும், உயரமாக அமைப்பது மிகப்பெரிய தவறு. ஆறாவதாக அந்த கழிவறையிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த குழாய், அந்த சின்ன சின்ன சாம்பர் போடுவாங்க, அது வந்து தெற்கு மேற்கு பகுதியில் அமைக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் செப்டி டேங்க் அமைப்பதில் சரியாக கவனித்து வீட்டில் அமைக்கும் பொழுது மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழலாம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.